ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகர இல்லா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசங்களை ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்திற்கு அவர்கள் வசியத் செய்த விஷயங்களில அடுத்த வசியத் என்னவென்றால், பெண்கள் விஷயமாக அதிகமாக மக்களுக்கு வசியத் செய்தார்கள். மனைவிமார்கள் குறித்து, மனைவியரிடத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை எச்சரித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் வெளியே எப்படி வரம்பு மீறக்கூடாதோ, அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதோ, அதுபோன்று ஒரு மனிதன் தன்னுடைய நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கின்ற தன்னுடைய மனைவி விஷயத்திலும் வரம்பு மீறிவிடக்கூடாது, அவளுக்கு அநியாயம் செய்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது இத்தக்குள்ளாக ஃபின்னிசா, மக்களே நீங்கள் பெண்கள் விஷயமாக அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு மனிதன் வந்து வெளியே வரம்பு மீறுகிறான் என்றால் ஒரே தவறு இழைக்கும் பொழுது அதை நான்கு பேர் கேட்டு வருவார்கள். இது நம்ம செய்யும் பொழுது செய்தால் நம்மை அடிப்பார்கள், கேட்பதற்கு நாலு பேர் வருவார்கள் என்று, அது மாதிரியான காரியங்களிலிருந்து மனிதன் வரம்பு மீறுவது கிடையாது. ஆனால் மனைவி விஷயத்தை பொறுத்தவரையில் யார் கேட்பா, உன்னை அடித்தால், உன்னை திட்டினால், உனக்கு அநியாயம் செய்தால் கேட்டு வருபவர்கள் யார் என்ற ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்துக்க. ஏன் அல்லாஹ்வுக்கு பயந்துக்க? அவள் வந்து அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பெண்கள் விஷயத்தில், உங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயந்து கொள்ளுங்க? அவள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அமானிதம்னா என்ன? அல்லாஹ் கேட்டு வருவான், மனைவியை வந்து மனைவியிடத்தில் நாம் வரம்பு மீறினால், அநியாயம் செய்தால், அவளை துன்புறுத்தினால் யார் கேட்பா? வீட்டில் இருந்து கேட்டு வரமாட்டார்கள், அவளுடைய தந்தை கேட்டு வராவிட்டாலும், சகோதரர்கள் கேட்டு வராவிட்டாலும், ஊர் மக்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்காவிட்டாலும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய அமானிதம் தான் உங்களுடைய மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப கடினமான வார்த்தையில என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது உங்களுடைய மனைவிமார் விஷயத்துல நல்ல விதமா நடங்க. உங்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? நல்ல விதமாக அவளிடம் நடங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? பெண்கள் என்பவள் பலகீனமானவள், உடல் ரீதியில ஆண்களை விட வலிமை குறைந்தவள். நம்மளால எதுவும் செஞ்சிட முடியும், ஆனால்
அப்படிதானே? அவனுக்கு கீழே யார் இருக்கிறார்களோ, யார் எதிர்த்து கேட்க மாட்டார்களோ, யார் சண்டைக்கு வர மாட்டாங்களோ அவனும் சண்டையை போடுவான். ஒரு நல்ல வெயிட்டா ஆரோக்கியமா ஒரு பெரிய பயனுவான் இருக்கிறான்னா அவன் இப்படிதான் பேசுவான். அதே நேரத்துல இப்படி ஒரு ஒல்லிய ஒருத்தன் அடிச்ச பேசினாலே பயந்து ஓடக்கூடிய ஒருத்தன் நினைச்சானா போதும், வச்சு முளை அரைக்கிறது. அப்ப இது மாதிரியான பண்பு மனிதனிடம் இருக்கிறதுனால உங்கள் மனைவிமார் விஷயத்துல நீங்க வந்து கவனமா இருங்க. அவளை கேட்பதற்கு ஆளுநர் நினைக்காதீங்க. அவளை நீங்க என்னாலும் செய்யலாம் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். ஏன் கேட்பான்? அவள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். ஒரு மனிதன் ஒரு ஆளுட அமானிதமா கொடுத்தாங்கன்னா அந்த அமானிதத்தை பாலடிப்பது என்பது ஒரு குற்றம். ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் மத்தியில ஒப்பந்தம் செய்யும் பொழுது அமானிதத்தை பேண வேண்டும் என்று இருக்குமே. ஆனால் அல்லாஹ் ஒரு பெண்ணை நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறான் என்று வரும் பொழுது அந்த அமானிதம் விஷயத்துல ஏதேனும் நாம் தவறிழைத்தால், ஏதேனும் வரம்பு மீறினால் அல்லாஹ் சும்மா விடுவானா, அல்ல அதை கேட்க மாட்டானா, அல்ல தண்டிக்க மாட்டானா என்ற அச்சம் நமக்கு வரணும். ஒரு ஆண்கள் தன்னுடைய மனைவிமார் விஷயத்துல தான் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யறவன் வந்து ஆண் தான், பெண்ணை வந்து ஆண் தான் நிர்வாகம் செய்கிறான். தான் நாம தான் நிர்வாகம் செய்யறோம், நம்ம தானே செலவுக்கு கொடுக்கறோம், நம்ம தானே பொருள் வாங்கி கொடுக்கறோம், அவளுடைய தேவைகள் அனைத்தையுமே நம்ம தானே பூர்த்தி செய்யறோம் என்ற எண்ணத்துல நீ எதுவும் செஞ்சிடாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய இறை நம்பிக்கையாளர் உள்ள ஒரு மனைவியை வெறுக்காதீங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய மனைவி என்ன செய்யாதீங்க, வெறுத்து விடாதீர்கள். ஒரு விஷயத்தில் அவளிடம் உங்களுக்கு வெறுப்பு தோன்றினால் இன்னும் ஆய்வு செய்து பாருங்கள். பிடித்த காரியம் நிறைய இருக்கும். ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், பிடிக்காத விஷயம் ஒன்று ரெண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் ஆய்வு செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயம் அவற்றை நிறைய இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சமையல் டேஸ்ட் இல்லையா, அதுக்காக வெறுத்துறாத, அடுத்து வேற ஒண்ணு இருக்கும் பாரு. அதே மாதிரி எரிஞ்செரிஞ்சு பேசுறாள, அதுக்கு என்ன செஞ்சாத, நீ வெறுத்துறாத, ஒழுக்கத்தை பாரு. இது மாதிரி ஒன்றை பிடிக்கவில்லை என்றால், ஒரு குணம் தவறான குணம் இருக்கும் என்றால், அதற்காக எல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய மனைவியை வெறுத்துறாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பெண் என்றாலே என்ன, பெண்ணை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பெண் என்றால் அவளுடைய சுபாவம் என்ன, அவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அப்படித்தானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களால எதுல இருந்து படைக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளைந்த குறுக்கெலும்பில் இருந்துதான் படைக்கப்படுகிறாள். ஒரு பெண் என்பவள் வளைந்த எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறதுனால நீ நேராக்கிற ஒடிஞ்சிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இத பல பேர்கள் என்ன செய்யறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, என்ன ஒரே சண்டை, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டுகிறா, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விடுதா, எதுக்கெடுத்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறா, உயிரை வாங்குறா என்றெல்லாம் என்ன செய்யறோம், பெண்களை வெறுக்கக்கூடியவர்களாக ஆண்கள் நீங்க இருக்கிறோம். மனைவி மாற இடத்துல நான் சரி பண்ண போறேன், நான் சொல்ல போறேன், திருத்த போறேன் என்று வரம்பு மீறி அடிக்கக்கூடிய காட்சியையும் திட்டக்கூடிய காட்சியையும் நம்ம சமுதாயத்துல சாதாரணமா பார்க்க முடியுது. சோத்துல உப்பு இல்லைனா கூட அடிதான் சில வீடுகள்ல. இப்ப இது மாதிரியான விஷயத்திற்காக எல்லாம் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்றால் இது வந்து அல்லாஹ்ட்ட கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன், அவள் வந்து அப்படித்தான், அவள் குணமே அப்படித்தான். பெண்கள் என்றாலே துணை ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. வீட்டுல போய் ஒரு மணி நேரம் இருப்போம்னா முக்கால் மணி நேரம் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நல்ல சந்தோஷமா இருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பல தடவை சொல்லியிருப்பாங்க, நம்மகிட்ட ஒரு 10 தெரியாத குறைஞ்சே சொல்லுவாங்க. அதே செய்தியை புதுசா சொல்றது மாதிரியே சொல்லுவாங்க. நம்ம அப்படியா அப்படி நடந்துச்சு புதுசா கேக்குற மாதிரி கேட்டுட்டு போயிருந்தோம். ஏன் இல்லாத ஒருத்தர் கூட சொன்னா தான் என்ன, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதான் சண்டை வந்துடும். அதனால பழைய செய்தியை சொன்னா கூட அப்படியா எப்ப நடந்துச்சுன்னு கேட்போம் திருப்பி. அப்ப இது மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பெண் என்பவள் இப்படித்தான் பேசுவதற்கு நிறைய ஆர்வமா இருப்பாங்க. கணவன் நிறைய நேரம் உட்காந்து பேசணும்,
அந்த பேசுறதுக்கு செய்தி கிடைக்காத போது பழைய செய்தி எடுத்து விடுவாங்க. கேட்ட செய்தியை அது எல்லாத்தையும் என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும். பெண் என்பவளே அப்படித்தான் இருப்பா. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம கோபப்படுவீங்க, இதுக்கெல்லாம எப்படி நடக்கும் என்றெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப இது மாதிரியான ஒரு ஒரு குணநலம் உள்ளவர் தான் பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவங்க வந்து கணவர் என்ற அந்த அந்தஸ்திற்கு மேல ஒரு தூதர் அப்படித்தானே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, தூதர் பிளஸ் கணவர். இவங்கிட்ட எப்படி இருக்கணும் அவருடைய மனைவிமார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா அவங்ககிட்ட வருவாங்களாம், ஆயிஷாவே நான் வந்து நீ சந்தோஷமா இருக்கிறியா அல்லது கோபத்தில் இருக்கிறியா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா முகமதின் இறைவன் மீது ஆணையாக அப்படி சொல்லுவேன். அப்போ சிதறை சந்தோஷமா தான் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுடுவேன். கோபமா இருந்தன்னா இப்ராஹிம் நபியுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நான் என்ன செய்வேன், ஏதோ பஞ்சாயத்து போல ஏதோ விஷயம் இருக்குது என்று நான் விளங்கிக் கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து மனைவி கோபப்படுகிறாங்கல்ல, கோபப்பட்டதுனாலதான இது மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம புரிந்து கொண்டால் மேட்டர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கல்ல மூமின்களுடைய தாயார்கள், அவர்கள் நடந்து கொண்டத நம்ம நினைச்சோம்னா இந்த காலத்து பெண்கள் எவ்வளவு சிறப்பு அப்படிலாம் இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அவருடைய மனைவிமார்கள் ரெண்டு டீம் அவருடைய மனைவிமார்கள் வந்து ரெண்டு டீமா இருந்தாங்க. ஆயிஷா அவங்க, ஹப்சா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இது ரெண்டு பேர், இது ஒரு டீம். பாக்கி உள்ள மனைவிமார்கள் எல்லாம் இன்னொரு டீம். அப்ப இது மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ரெண்டு டீமா இருந்திருக்கிறாங்க. அந்த ரெண்டு டீம்ல ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹப்சா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரு திட்டம் திட்டாங்க. என்ன திட்டம் திட்டாங்க, இந்த சைனப் என்ற ஒரு மனைவி இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்கன்னா தேன் குடிப்பாங்க, அங்க தேன் வந்து குடிச்சிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிளான் போடுறாங்க அவ வீட்டுக்கு போறத நிப்பாட்டணும், ஏதாவது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சொல்லி என்ன செய்யணும், தேன் குடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. உன் வீட்டுக்கு வந்தா கப்சார் அவங்கிட்ட ஆயிஷா சொல்றாங்க, உன்னுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்கன்னா உங்க வாயில இருந்து ஒரு வாடை வருத, ஒரு கெட்ட சுமல் வருத அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இவங்களும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா வீட்டுக்கு வரும்போது உங்க வாயில இருந்து ஒரு கெட்ட சுமல் ஒன்னு வருத, எது என்ன சாப்பிட்டு வருவீங்க அப்படின்னு கேக்குறது. அவங்க என்ன பாருங்க, தேன் தானே சாப்பிட்டோம், தேன் இப்படி வீசுமா அப்படின்னு அவங்களே என்ன சொல்லிட்டு சண்டை போடாம நான் எனக்கு தேனை ஹராமாக்கிட்டு சொல்லிட்டாங்க, ஒரேடியா இனி தேன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அல்ல கண்டிச்சு வசம் திறக்கலாம், உங்களுக்கு ஹலாலான ஒண்ணு உங்களுடைய மனைவிமார்களுக்கு திருப்திப்படுத்துவதற்காக நீங்க தடை செய்வீங்களா ஹராமாக்குவீங்களா என்று அல்லாஹ்வுடைய தூ அல்லாஹ்வே கண்டித்து வசனம் இறக்குகிறான். அப்ப இது மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, மூட்டி விட்டு சண்டை ஏற்படுத்தி விடக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யறாங்க. கோபப்பட்டாங்களா, என்கிட்ட எப்படி நீங்க போய் சொல்லுவீங்க, ஏன் இப்படி செய்வீங்கன்னு கேட்டாங்களா, கேட்கல அப்படியே அது கேட்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து அறிவிச்சு கொடுத்துருவான் தூதருக்கு, இவங்க சொல்றது உண்மையா அல்லது இவங்க சொல்றது பொய்யா என்றெல்லாம் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விடுவான். அப்படி தெரிந்திருந்தாலும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம மீது மட்டும்தான் பாசமா இருக்கணும், வேற எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, எங்க வீட்டுக்கு போனாலும் என்னமும் சாப்பிடக்கூடாது என்று ஒரு ஒரு ஆசைக்காக ஒரு எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, இது மாதிரி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அன்றைய காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னன்னா நபி தோழர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்க. ஒரு உணவு பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பேரிசம்பளம் இது மாதிரியான உணவு பொருட்கள் வந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விடுவாங்க. அந்த கொடுத்து விடும் போது கூட எப்படி கொடுத்து விடுவாங்கன்னா ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுல இருக்கும் போதுதான் கொடுத்துடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் மேல கடுமையா பாசம் வச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்பதற்காக ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுல எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்களோ அப்பதான் என்ன செய்வாங்க, அன்பளிப்பு உணவு பொருட்கள் இது மாதிரி எல்லாம் கொடுத்து விடுவாங்க. இதை பார்த்த சைனப் என்ன செய்யறாங்க, கடுமையான கோபம் வர்றாங்க, வந்து ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. சண்டையை பார்த்த சரியான சண்டை,
கடுமையான வார்த்தைகளை போட்டு பேசுறாங்களா? என்ன வார்த்தை இல்ல, ஆனா கடுமையான கடுமையா வந்து ஆயிஷா அவர்களையும் இழுத்து வந்து சேர்ந்து உட்கார்ந்து பேசி சண்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன நினைக்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க இந்த சைனப்பிற்கு நம்ம பதில் சொல்வதை விட ஆயிஷாவே பதில் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா அவர்களும் என்ன செய்யறாங்க, பதிலுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் கடுமையான சண்டை அல்லாஹ்விடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. சண்டை போட்டு முடிஞ்சோடனே அவங்க ஆயிஷா அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்களால பதில் சொல்ல முடியல சைனப்பால. உடனே அவங்க போயிருந்தாங்க. போனதற்கு பிறகு அபூபக்கர் மகன் அபூபக்கர் மகன் தான் உன்னுடைய வாதத்தில் அவளை நீ சொல்லி முடிச்சிய என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஆயிஷா அந்த சண்டையை பார்த்து கோபப்படாம ரெண்டு பேரையும் நாலு தட்டு தட்டாம அல்லாஹ்வுடைய என்ன செய்றாங்க, நீ சரியா கொடுத்துட போயிட்டாங்கல்ல என்று அதை கூட ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நம்ம என்ன செய்வோம், ரெண்டு மனைவி கட்டி பாருங்க தெரியும், அவ என்ன ஒன்னே முடியல ரெண்டுக்கு இது சொல்ல அவர் மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தூதராக இருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அவருடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, பெண்ணுன்னா அப்படித்தான் இருப்பா, பொம்பளைனா இது மாதிரியான குணங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த அளவுக்கு இன்னொரு சம்பவத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க, இந்த மனைவின் வரல, ஒரு மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்கன்னா உணவை தயார் செய்து கொடுத்து விடுறாங்க. ஒரு ஊழியரை கூப்பிட்டு கொஞ்சம் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்ட உடனே என்ன செய்யறாங்க, அந்த அந்த மனைவி வீட்டுல இருக்கிறாங்கல்ல அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கி உங்களுடைய தாயாருக்கு ரோஷம் அதிகமாயிருச்சு, சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க, உங்களுடைய தாயார் வந்து ரோஷப்பட்டாங்கப்பா என்று சொல்லி உள்ள போய் வேறொரு தட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அதை வச்சுக்க, தட்டை உடைச்சிட்டு அது அநியாயம், வேற தட்டு கொடுக்கணும் என்று வேற தட்டை எடுத்து பாத்திரத்தை எடுத்து வந்து கொடுத்து இதை கொண்டு போய் அங்க கொடுத்துரு என்று அதை கூட சாதாரணமா இருக்கிறாங்க. நம்ம என்ன எப்படி இருக்கும், இன்னைக்கு என் முன்னாடியே ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு, என்ன அவர் என்ன நினைப்பாரு என்னை பத்தி, அவர் முன்னாடி இன்னும் சொல்ல போனா ஒரு கூட்டமா நண்பர்கள் வீட்டு வந்திருக்காருன்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பா பேசிட்டோம்னா மனைவி அப்படி இல்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை இட்டாச்சுன்னா இப்படி திரும்பி பார்ப்போம், கேவமா இல்லையா, போங்க உங்க வேலையவே பாருங்க அப்படிமோ. பேசத்தான் வந்திருப்பாங்க, பேச வந்திருக்கும் போது கூட ஒரு மறைப்போம், என்ன நினைப்பாங்க என்னை பத்தி, நீ என்ன நாலு பேருக்கு முன்னாடி பேசுற நினைப்பு சொல்றோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்னாங்களா, சொல்லவே இல்லை, அப்படிதான் இருப்பாங்க. என்ன சொல்றாங்க, டாக்டர் உங்க அம்மா கொஞ்சம் ரோஷம் அதிகமாயிருச்சு என்று என்ன செய்யறாங்க, கொடுத்து விட்டு சாதாரணமா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா அவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு யுத்தத்திற்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஓய்வெடுப்பதற்காக. ஓய்வெடுத்ததற்கு பிறகு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஆயிஷா அவர்களுடைய மாலை தொலைஞ்சு போச்சு. ஒரு செயின் வச்சிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து இரவலாம் வாங்கிட்டு வந்தது அது. அந்த மாலை என்ன செஞ்சு தொலைஞ்சிருச்சு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க மாலை காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தோழர்கள் சொல்றாங்க அதை தேடுங்க பாக்கிதான் கிடைக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. தேடுறாங்க கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துல தண்ணியும் ஒண்ணும் இல்லை. அப்பதான் தயமுடைய சத்தமா இறங்குது, தயமும் சத்தம் அப்பதான் இறங்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நபி தோழர்னா ஒரே கோபம் ஆயிஷா மேல, போருக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அபூபக்கர் போய் சொல்றாங்க, உங்க மகளை பாத்தீங்களா, இது தேவையா, எப்பவுமே வீட்டுக்கு போயிருக்கலாம் என்று கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அபூபக்கர் என்ன செய்றாங்க, கோபத்துல வேகமா வந்து ஆயிஷா அவங்க பிடிச்சி முள்ளுதாங்க, இதெல்லாம் தேவையா, பெசாம இருக்க வேண்டியதானே என்றெல்லாம் சொல்றாங்க. அல்லாட்டு என்ன செய்யறாங்க, ஆயிஷா அவருடைய மடியில படுத்து நிம்மதியா தூங்குறாங்க, நீங்க தேடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவங்க நிம்மதியா தூங்குறாங்க. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தை என்னை முள்ளுனாங்க, அந்த எனக்கு வலிக்குதான் செஞ்சுச்சு, ஆனா ஆடல, ஏன் அல்லாவுடைய தூதர் முடிச்சிருவாங்களோ என்ற அந்த பாசம் அதுதான் செஞ்சுச்சு, அதனால நான் என்ன செய்யல, நான் ஆடல, வலியை நான் அப்படியே தாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க பாருங்க, ஒரு ஒரு போருக்கு போறோம், போர் முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு போகணும் எல்லாரும் நினைப்பாங்க. இந்த நேரத்துல ஒரு செயின் காணாம போச்சுன்னா கோபம் தானே வரணும். நம்ம எப்படி செய்வோம், ஒரு இடத்துல கூட்டு போறோம்,
பஸ்ல இருந்து கீழே இறங்கும் போது ஐயோ பஸ்ல வந்து பஸ் வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, அப்பதான் கோவம் வரும். ஏன் ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா என்று அப்பதான் நம்ம கடமையா என்ன செய்வோம், கோவப்படுவோம். ஒரு 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 மாநாட்டுக்கு கூட்டு போறோம், அங்க ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு வச்சுக்கிடுவோம், அப்பதான் கடமையா கோவம் நமக்கு. என்ன பல பல மாதிரி தேடி பார்த்துட்டு கிடைக்கிறேன்னா சண்டைதான் போடும். அப்ப இதுல இருந்து யாரும் விதிவிலக்கு பெற்றவர்கள் கிடையாது. அப்ப இது மாதிரியான நம்ம இருக்கும் போது அல்லாட்டு எப்படி எடுத்துட்டா எப்படி இருக்காங்க, ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க. கடைசியில போகும்போது சரி வாங்கப்பா போன போது அப்படின்னு ஒட்டகத்தை கிளப்புறாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கீழே கிடைக்குது, ஒட்டகம் படுத்துருது இல்ல, ஒட்டகம் வந்து அந்த செயினுக்கு மேலதான் படுத்துருந்துருக்கு. அப்ப செயின் எடுத்து எல்லாரும் நினைஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்ப இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் இருந்திருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு முன்மாதிரியா இல்லையா? தூதர் வந்து நமக்கு முன்மாதிரி, அப்படித்தானே? எல்லா விஷயத்திலும் நீங்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் முன்மாதிரி இருக்குது என்று சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அடிச்சாங்களா? கோபப்படணும்னா இதுதான் கோபப்படணும். ஒருவன் வந்து தன்னுடைய மனைவியை அடிக்க வேண்டும்னா இதுதான் அடிக்கணும். பல விஷயங்கள்ல நோஸ்கோட் பண்றது மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படிலாம் பேசியிருக்கிறாங்க நம்பவே முடியல. நமக்கு ஆயிஷாங்க அல்லாஹ்வுடைய தூதரத்தை வந்து கேட்கிறாங்க. ஆயிஷா அவங்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நம்மளை தான் நேசிக்கணும், வேற யாரையுமே மனைவிமார்கள் யாரையும் அவங்க நேசிக்க கூடாது, நம்மள்தான் இருக்கணும், நம்ம கூட தான் இருக்கணும் என்பதுல ரொம்ப ஒரு ஒரு எண்ணம் கொண்டவர்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதரத்தை என்ன செய்யறாங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதரே சும்மா பேசி போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அதனுடைய அர்த்தமே அவங்களுக்கு புரியுது. என்ன கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க வந்து ஒரு காட்டுக்கு போறீங்க, ஒட்டகத்தோட ஒரு காட்டுக்கு போறீங்க, அந்த காட்டுல வந்து ஒரு மரத்தை பாக்குறீங்க, அந்த மரத்துல வந்து இலைகள் எல்லாம் காஞ்சு போச்சு, அதுல வந்து வேற 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 அந்த பனி வணிகர்கள் எல்லாம் அதனுடைய இலைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. இப்படி ஒரு மரம் இருக்குது, இன்னொரு மரம் வந்து பசுமையா இருக்குது, அதனுடைய இலைகள் எல்லாம் தெளிவா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஒட்டகத்தை எதுல நீங்க மேய்க்க விடுவீங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன மேம் சொல்ற, நான் அந்த பசுமையா இருக்கக்கூடிய அந்த மரத்துல தான் அதெல்லாம் நல்லா இருக்கு, இலைகள் நல்லா இருக்குது, அப்ப அதுலதான் கட்டிட்டு போவேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா ஆயிஷா பேருறாங்க. எதுக்கு இந்த கேள்வியே கேட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நினைக்கிறாங்க ஆயிஷா தான் கன்னி, பாக்கியுள்ள மனைவிமார்கள் எல்லாமே விதவை பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவருடைய மனைவிமார்கள் நடந்திருந்தும் கூட அவங்க ஒண்ணுமே செய்யல. இன்னும் சொல்ல போனா ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்கவே விடல, சண்டை சண்டை சண்டன் சண்டை. அல்லாஹ்வுடைய தூதர் பேச ரொம்ப உச்சிக்கு போயிருந்தாங்க, நைட்டு பூரா நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு அல்லாஹ் நீ ஆணையா ஒரு மாசத்துக்கு உங்களை பேசவே மாட்டேன் போயிடறாங்க, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று சொல்லிவிட்டு போயிடறாங்க. என்ன செய்யறாங்க, மறுபடி இந்த செய்தி பரவுது, மதீனா பூரா பரவுது, அபூபக்கர் அவங்ககிட்ட இந்த செய்தி போகுது, உமர் அலி அவங்ககிட்டயும் போகுது. உமரே தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா, இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய மகளை மனைவிமார்கள் அனைவரையும் தலா கூட்டாங்களா, தலா கூட அவங்க ஒரு மாசம் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சத்தியம் செய்யறது, அதுக்கப்புறம் சேர்ந்து விடுவாங்க. அப்ப அது மாதிரி சொல்றாங்க. உமர் என்ன செய்யறாங்க, கோவப்பட்டு ஹப்சாட்ட வர்றாங்க. ஹப்சாவே ஹப்சாவுடைய மகள் உமருடைய மகள் தான் அவங்க, அவங்ககிட்ட வர்றாங்க. இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க கோவப்படும் மாதிரி நீ வந்து நடந்தியா, அவங்ககிட்ட வந்து நீ வெறுப்பேத்தனியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படிதான் செஞ்சேன் அப்படிதான் செய்வேங்கிறாங்க. அப்ப ஒரு போட்டு போட்டுறாங்க, போட்டு வந்து என்ன செய்யறாங்க, இது மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கு வந்து எதுவும் தேவைனா ஏண்ட கேளு, தகப்ப நான் இருக்கிறேன்ல ஏண்ட கேள்லாம் தேவை, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து நீ என்ன செய்யக்கூடாது, பரம மீறக்கூடாது என்றெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு விஷயத்துல கடுமையா இந்த பொருளாதாரத்துல தான் பிரச்சனையே வரும் வீட்டுக்குள்ள. பொருளாதாரம் சரியா இருந்தா மேட்டரே வராது. பொருளாதாரத்துல சண்டை போட்டு எல்லா மனைவியும் ஒரே அடியா வந்து கடுமையா சண்டை போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, கோபப்பட்டு போயிடறாங்க. உடனே அபூபக்கர் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மனைவிலாம் சொல்றாங்க, நீங்க அது மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மனைவிலாம் செலவுக்கு வந்து அதிகமா கேட்டா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவோம் அடிக்கிறார். அபூபக்கர் சொல்றாங்க, என்னுடைய மனைவி வந்து அதிகமா செலவுக்கு கேட்டாங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவேன் அப்படிங்கிறார். அவங்க செய்வாங்களா செய்ய தெரியாது, ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறாங்க, நீங்க ரொம்ப வந்து இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப ஓவரா போறாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அவருடைய மனைவிமார்கள் ரொம்ப பாடாபடுத்தி இருக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் நடந்திருந்தும் கூட யாரையும் கை நீட்டி அடிக்கல, எதற்காகவும் வந்து மனைவிமார்களிடத்துல கோபப்படவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து
எப்படி எப்படி இருந்தாங்கன்னா ஆயிஷா ராமனை கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வீட்டுல வந்தா எப்படி இருப்பாங்க? அப்ப ஆயிஷா ராம சொல்றாங்க, வீட்டுல வந்தா எங்களுக்கு மனைவிமார்களுக்கு உதவி செய்வாங்க, எங்களுடைய தேவைகளுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஹெல்ப்பா இருப்பாங்க. அதே நேரத்துல அவருடைய அந்த கிழிந்த ஆடு ஏதாவது இருந்துச்சுன்னா அது தப்பாங்க. இது மாதிரி வேலை வீட்டு வேலை செய்வாங்க. வீட்டுல இருந்தா, ஓய்வு நேரத்துல இருந்தா மனைவிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அன்னைக்கு நம்மள அதிகமான பேர் என்ன செய்யறோம், வீட்டுல இருந்தா ஏன் கொஞ்சம் அந்த துணிமணியை போடுறீங்க, அது சொன்னா அப்பதான் கோபமே வரும், இதுதான் நான் வீட்டுல இருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே செஞ்சிருக்கும் போது நம்மள என்னன்னு கேக்குறேன், அல்லாஹ்வுடைய தூதரே தன்னுடைய மனைவிக்கு வேலை செஞ்சிருக்கும் போது நம்ம சமையல கொஞ்சம் காய்கறி வெட்டி கொடுத்தா என்ன குறைஞ்சா வருவோம், நம்ம வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இப்ப வேலை ரொம்ப குறைஞ்சு போச்சு, வாஷ் பண்ற ஒரு வேலையே இல்லை, அப்படித்தானே வாஷிங் மிஷின்ல அடுத்து போடுறதான், அது கூட பெண்களுக்கு சோம்பலியா இருக்கு. இன்னைக்கு ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு அம்மா என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி இருக்கிறாங்க அந்த சீட்ல, அவங்க ரெண்டு பேர் கடமை, நானே ஒய்ஃப் இருக்கிறோம், இப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்னொரு ஃபேமிலி இருக்கு, சொல்றாங்க ரொம்ப ரொம்ப வேலை இருக்கு வீட்டுல பேசிடுறாங்க, என்னம்மா வேலை, நிறைய வந்து அழுக்கு கிடக்குது, அழுகி கிடக்குது, சரி ரைட்டு சோப் போடணுமா வாஷ் பண்ணணுமா, அது இல்லை எல்லாத்தையும் அள்ளி வாஷிங் மிஷின்ல போடணும், எப்படி போடணும் தெரியல, அதுக்கு கவலை போடுறாங்க, வேலை ரொம்ப குறைஞ்சிருச்சு, ட்ரெஸ் அள்ளி அந்த சுவிட்சியை போட்டு தண்ணியும் தண்ணி கூட இருக்கணும் ஆட்டோமேட்டிக் உள்ள போட்டு சுவிட்சியை போட்டா போதும், அது வேலைன்னு கவலைப்படுறாங்க இன்றைய காலத்து பெண்கள். அப்ப இது மாதிரி என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனாலும் பெண்களை பொறுத்தவரையில பெண்களுடைய சுபாவமே இதுதான், இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சா பேசுவாங்க, அதே நேரத்துல கடினமாவும் பேசுவாங்க, நம்ம மீது அன்பு வச்சிருப்பாங்க, நமக்கு ஏதேனும் ஒன்றுனா துடிச்சிருவாங்க, அப்படிங்கிற நல்ல நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே மனைவிக்கு தான் தெரியும் ஒரு கணவனை பத்தி, வெளியே அழகா பேசுவார், நல்ல சூப்பரா பேசுவார், மனைவி கேட்பாங்க இவன் வீட்டுக்குள்ள எப்படி இருப்பான் உங்களுக்கு தெரியாது அப்படிமாங்க. அப்ப இது மாதிரி தான் இன்றைய நிலை இருக்குது, மனைவிக்கு தான் எல்லாம் தெரியும், அவன் எப்படிப்பட்டவன், அவன் நல்லவனா இல்லை அவன் நடிக்கிறானா என்பது அனைத்துமே ஒரு மனைவிக்கு தான் நல்லா தெரியும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யார் மனைவியிடம் சிறந்தவரோ அவர் தான் உங்கள சிறந்தவங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த இறுதி நேரத்துல செஞ்ச அந்த உபதேசத்துல என்ன செய்யறாங்கன்னா, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்க உங்களுடைய உரிமை என்னன்னா, நீங்க அவளுக்கு வந்து உண்ணுவதற்கு உணவு கொடுப்பதும் அந்த ஆடை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் உங்க மீது கடமை, அதுல நல்ல விதமா நடங்க அப்படிங்கிறாங்க. நல்ல விதமானா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு பொருளாதாரத்தால் உங்களுக்கு முடியுமோ அதை செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்துல உங்கள் மனைவி மீது நீங்கள் அடிக்க வேண்டும் என்றால் எதுக்கும் அடிக்க கூடாது, ஒன்றே ஒன்றை தவிர, அவள் வந்து வழிகேட்டின்பால் மற்ற கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த இல்லறத்தில் இன்னொருவரோடு பங்கு கொண்டால் தவிர அதற்கு மட்டும்தான் மார்க்கத்துல சில நிபந்தனைகள், அதுக்கு கூட நேரடியா வந்து அடிக்க கூடாது. முதல்ல படுக்கையிலிருந்து விளக்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு அறிவுரை செய்ய சொல்றாங்க, அதையும் கேட்கல திருந்தல என்று வரும் பொழுதுதான் அடிங்க. இது மாதிரியான கட்டளைகள் எல்லாம் மார்க்கத்துல வந்து பெண்கள் விஷயத்துல ஒரு ஆண் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லுது. அதே நேரத்துல அவங்க வந்து நமக்கு நமக்கு அவங்களுடைய அவங்க மீது கடமை என்ன, இல்லறத்தில் அந்த அது அந்த ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமை, சோறு பொங்கி போடணுங்கிறது அவருடைய கடமை கிடையாது, அது அவர்களா விரும்பி செய்யறது, ஒரு மாதிரி பார்க்காது சங்கத்தோட சோறு பொங்கி போடுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா என்று அது அவங்களுடைய கடமை இல்லை, விரும்பி செய்யறது. நம்மளுடைய துணிகள் அனைத்தையுமே அவங்க வந்து என்ன அதை வந்து வாஷ் பண்ணி தரணும் என்பது அவருடைய கடமை இல்லை, விரும்பி செய்யறாங்க. நம்முடைய தாய், நம்முடைய சகோதரி சகோதரன் இவங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்கல்ல வீட்டுல, அது அவங்க மீது கடமை இல்லை, விரும்பி செய்யறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க விரும்பி செய்யும் பொழுது அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் நல்ல விதமா நடங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்துல அதிகமா வந்து உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல பெண்கள் நீங்க விஷயத்துல நீங்க சந்தேகப்படாதீங்க, உங்க மனைவி விஷயத்துல சந்தேகத்தை நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதுக்கெல்லாம் நீங்க சந்தேகப்படுறாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அம்மா மாதிரி இருக்காது, அத்தா மாதிரி இருக்காது, சந்தேகப்படுவார் பாக்கிறோமா இல்லையா, எவ்வளவு குடும்பங்கள் இதனால வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, விவாகரத்து வரைக்கும் பல குடும்பங்கள் போயிடுச்சு. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய மனைவி உன்னுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது
அதுல சந்தேகப்படாத, அதை வந்து நீ வந்து வேற மாதிரி நினைக்காத. ஏன், இது வந்து அவர்களுடைய உங்களுடைய முகச்சாயல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய முன்னாடி வாழ்ந்த தலைமுறை இருக்கிறாங்கல்ல, இவருடைய தலைமுறையில இருந்து யாராவது ஒரு ஆள் இருப்பார். கணவனும் வைத்து நல்ல கலரி, மனைவியும் கலரி, குழந்தை மட்டும் கலவா பிறந்திருக்கும், இவர் எப்படி வியாபார அப்படி நினைக்க கூடாது. ஏன், முன்னாடி வாழ்ந்தவங்கள வந்து கருப்பு அந்த கருப்பு நிறத்தில் உள்ளவர்கள் மூதாதையர்கள் இருப்பாங்க. அத்தாவுடைய அத்தா இது மாதிரி தலைமுறையில அந்த ஜீன்ல இருந்து ஒரு ஜீன் வந்துடும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சு அதை உண்மைங்கிறான். அப்ப இது மாதிரி என்ன செய்யறாங்க, இதுக்கெல்லாம் நீ என்ன செய்யாத, தலா குட்டாத, இதெல்லாம் சந்தேகப்படாத, குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெண்கள் விஷயத்துல நீங்க வரமை மீறாதீங்க, பெண்கள் விஷயத்துல வந்து அல்லாஹ்வுக்கு பயந்துகிடுங்க, அவள் உங்களுக்கு உள்ள அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொல்றதுனால இத நம்ம என்ன செய்யணும், கூடுதலா கவனமா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம இப்படி சொன்னதுக்கு பிறகு பெண்கள் வந்து நினைச்சிடக்கூடாது, என்ன இனி நம்ம என்ன நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், கேட்டாங்கன்னா ஆயிஷா அவங்க சொல்லிக்கிடலாம், சைனப்பை சொல்லிக்கிடலாம், ஹப்சாவை சொல்லிக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களுக்கும் சில உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதை இஷா என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையில் செய்கிறேன். வாழ்க்கை கிடைக்கட்டுமா, கேள்வி முதல் கேள்வி கவனிக்கிறீங்களா, ஏக இறைவனை மறுத்து இத்தூதருக்கு மாறு செய்தவர்கள் மறுமை நாளில் இப்படி எண்ணுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன நினைப்பாங்க, நீங்க சொல்லுங்க பின்னாடி. பூமி கேட்கல சத்தம் சரியா, சரியா, ஏக இறைவனை மறுப்போர் தூதருக்கு மாறு செய்யக்கூடியவங்க மறுமை நாள்ல அந்த சம்பவங்கள் அனைத்தையும் பார்த்துட்டு பூமி நம்மளை விழுங்கிறாதா என்று அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சரியா, பொருள் கேள்வி நம்பர் தீய சொல்லை சொல்ல அனுமதி பெற்றவன் யார், வேற பரிசுதான் இருக்கு. தீய சொல்லை சொல்லுவதற்கு அனுமதி பெற்ற ஆள் யார், யாருமே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது, ஆனா ஒரு சாராருக்கு உண்டு, நீ சொல்லு செய்தானா இல்ல, நீங்க இருந்தவர்கள் யார் பரிசு வாங்கல, நீங்க சொல்லுங்க. அப்போ அநியாயம் வந்து சரியான பொருள், சரியா, அநீதி இழைக்கப்பட்டவங்க வந்து கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னா ஒயாம இல்லாத அந்த கோபத்துல வர்றது வந்து எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். அல்லா சொல்றாங்க அல்லாஹ் வந்து அவர்கள் பேசிய பெரும்பாலான பேச்சுக்கள்ல எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்றான். சொல்றதுக்கு முன்னாடி இந்தந்த காரியத்தை தவிர இந்தந்த விஷயமாக அவர்கள் ஏவினார்களா இல்லையா, இதை தவிர பாக்கி அவர்களுடைய பேச்சுக்களில் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்றான். மனிதர்கள் பேசுகிற பேச்சுல சில பேச்சுக்கள் தவிர பாக்கி பேச்சுக்களுக்கு எந்த நன்மையும் இல்லைங்க. அந்த சில பேச்சுக்கள் என்ன, யாரு பின்னாடி இருந்தா போவார், யாரும் தெரியுமா, நீங்க சொல்லுங்க. தர்மம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறது, நன்மையை பற்றி ஏவக்கூடியது, இது தவிர பாக்கி அவர்களுடைய பேச்சுக்கள்ல எந்த நன்மையும் இல்லைங்க. சரியா, சரியான சரி முடிச்சு போனாங்களா.